நாகை அருகே சாட்டியக்குடி ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகாளய அமாவாசை சிறப்பு அபிஷேகம் மற்றும் நவராத்திரி முன்னிட்டு குழு. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்து சாட்டியக்குடியில் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த நிலையில் மகாளய அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சள் பொடி, பால், தயிர், பஞ்சாமிரதம், இளநீர் மற்றும் 16 வகையான திரவிய பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அம்மனுக்கு வெள்ளிக்காப்பு சார்த்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நவராத்திரி திருவிழா தொடக்க நிகழ்ச்சியாக படிக்கட்டு அமைத்து கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனா்.